நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக லட்சணம் பார்த்து நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. சாமி, இன்றைய கேள்வி என்னன்னா, நகை வந்து அடிக்கடி நிறைய பேர் வந்து அடகு வச்சிடுறாங்க. அடகு வச்ச நகையை அவங்களால மீட்கவும் முடியல இல்லையா? நகை வந்து அடகு போகாம இருக்க, நகையை வந்து எந்த இடத்துல நம்ம தெய்வீகமா எந்த இடத்துல வச்சோம்னா நகை வந்து அடகு போகாது? நல்ல கேள்வி. குடும்பத்துக்கான கேள்வி, பெண்களுக்கான கேள்வி, தேவையான கேள்வி. இந்த கேள்வி கேட்டதுக்கே நன்றிமா. குரு வாழ்க, குவலையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிண காளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். நகை எங்கே வச்சா அடகு போகாது? எப்படி வச்சா அடகு நீ மீட்டணும்? அது ஒன்று இருக்கு இல்லையா, போனதையும் மீட்டுக்கலாம். நல்ல கேள்வி. தங்கம்னா உலகத்தில் படைத்த அத்தனை பொருள்களையும் ரொம்ப உயர்வானது. அதில் வைரம் வைடூரியெல்லாம் இருக்குது, அது விஷயம். உலோகம்னு எடுத்துக்கிட்டால் நம்பர் ஒன் தலையாய விஷயம்னா தங்கம். இரும்பு, பித்தளை, செம்பு, அலுமினியம் இதெல்லாம் பூமியில் தான் கிடைக்கிது, கனிம பொருள்கள். இதை விட காஸ்ட்லியான ஒரு பொருள் கூட இருக்குது, பிளாட்டினம். அது எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனை பேர் அதை ஆள்றோம், இது அதற்கு முதன்மை எங்கே இருக்குது? அது ஒரு சொத்தாக வேணால் வச்சுக்கலாம். ஆனால் தங்கம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டிவைன், தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதனால தான் உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் மாங்கல்யம்ன்றதை தங்கத்தில் செஞ்சாங்க. மஞ்சள் கையில் மஞ்சள் கட்டி தான் கட்டுவாங்க, அதுதான் தாலிக்கான அடையாளம். ஆனாலும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தங்கம். ஏன்னா அந்த தங்கம் மண்ணில் 10 வருஷம் ஒரு பொச்சி அடிச்சு எடுத்தாலும் அப்படியே இருக்கும், துருபிடிக்காது, பாழாகாது. அப்போது அழியா தன்மை கொண்டது தங்கம், அழகு தன்மை கொண்டது தங்கம், வசீகரத்தன்மை கொண்டது தங்கம். தெய்வத்துக்கு கொஞ்சம் வசதி இருந்தால் அணிகளை அணி வைக்கிறது எது? தங்கம் தான். தங்க ஆபரணம் அப்படின்னா அந்த இன்னும் அழகாக இருக்கும். அதுமாதிரி பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரண சின்ன ஒரு கம்மல், ஒரு மூக்குத்தி விடுங்க, அந்த பெண் லட்சுமிகரமாக தெரியவா. ஏன்னா அப்படி ஒரு அந்த கவர்ச்சியும் அழகையும் மெருகூட்டக்கூடிய ஒரு பொருள் அது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தங்கத்துக்கு. இப்படிப்பட்ட தங்கம் நகைகளாக வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போது 1 கிராம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட தங்கத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம், எப்படி நம்ம கையாளுறதால அந்த தங்கம் எல்லாத்துக்கும் உயிரோட்டம் இருக்குது. ஒரு ஒரு பொருளுக்கும் உயிரோட்டம் இருக்குது, ஏதோ அது ஒரு பொருள் தானே அப்படின்னு நினைக்கிறோம். அன்னை பாண்டிச்சேரி அன்னை தெரியல, மிரா, அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு எழுதுகோலை பயன்படுத்தினீன்னா பேனாவை அதை பொறுமையாக ஒரு இடத்துல வச்சு கை அமைதியாக எடுத்து எழுதி மறுபடியும் மூடி அங்கே வச்சுன்னா அது 10 வருஷம் உனக்கு ஒத்துழைக்கும். அந்த பொருளை எழுதிட்டு அப்படி போடுறது, அப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது உடஞ்சிரும். அதுக்கு காரணம் அம்மா சொல்லுவாங்க அழகாக, அதுதான் தெய்வீகம். பெரியவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க பாரு, இப்போ கீழே விழுந்ததுனால உடஞ்சிடுச்சு, நீ விசிறி அடிச்சதால உடஞ்சிடுச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அம்மா பாருங்களான்னு அந்த பேனாக்கு உயிர் இருக்குது, என்னை இம்சப்படுத்துறிய உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன்னு போயிடுமா அது, எவ்வளோ. அப்போது ஒவ்வொரு பொருளையும் மதிக்கணும் தானே. இந்த இப்போ நான் சொன்னது பேனா ஒரு உதாரணம். அப்படி எல்லா பொருளையும் அப்படி பேணி காத்து வைங்க, நம்மளை விட்டு போகுமா அது? அதனால் மதிக்கணும். அப்போ உயர்வான பொருள் அதை எப்படி மதிக்கணும்னா, நகை இருந்தால் கைட்டு எப்படி வச்சுருது, குளிக்கிற பாத்ரூமில் வச்சுருது. சில பேருக்கு நகையை கட்டிட்டு குளிக்கிறவங்களாம் இருக்காங்க, அதை முன்கூட்டியே ஒரு கப்பில் போட்டு வைக்கலாம். அல்லது அதிகப்பாட நகையாக இருந்தால் அது சாமி ரூமில் வைக்கலாம், அல்லது ஒரு பீரோவில் பொறுப்பான இடத்துல. அந்த நகை பெட்டியில் தங்கம் இருக்கிற இடத்துல தகாத பொருள், வேண்டாத பொருள் வைக்கக்கூடாது. அந்த நகைப்பெட்டில் என்ன இருக்குன்னா, இருக்கிற நகையை கூட எங்காவது வேணா ஒரு பூஜையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயில் பூஜையில் ஒப்படைங்க, அது அந்த பூஜை மேலேருந்து வச்சு எடுத்துட்டோம். இல்லை வீட்டில் ஒரு அம்மன் சிலையோ படமரம் அணிவிச்சு பாருங்கள், ஒரு பூஜை நேரத்தில் மறுபடியும் கைட்டு எடுத்துங்க. சக்திகள் தெய்வத்தை தெய்வமாக மதிக்கிறப்போ அது தெய்வத்தை கூடும். அது அவமதி செய்கிற மாதிரி பாத்ரூமில், கட்டில் மேலே, அல்லது நகைப்பெட்டியில் கூட வச்சுப்பாங்கன்னா அதுக்கு நகைப்பெட்டி கொடுப்பாங்க, அதில் வைக்க மாட்டாங்க. ஒரு எல்லாத்தையும் செயின் நெக்லஸ் எல்லாம் போட்டு உருண்டையாக போட்டு ஒரு பையில் உருண்டை பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் அவசகுணத்துக்கான விஷயம். அந்த எப்படி மதர் வந்து அந்த பேனாக்கு உயிர் இருக்குது, அது நம்மளை மதிக்குதுன்னு நம்மளை விட்டு போதுன்னா, அதுபோல் இந்த தங்க நகை லக்ஷ்மிகரமானது, தெய்வீகமானது.
அதோட உயர்ந்த பொருள் இல்லை அப்படின்றப்போ அந்த பொருளை எப்படி மதிக்கணும்னா அதையே தெய்வமாக மதிக்கணும். 100 சவரம் வச்சுருக்க பற்றி கவலை இல்லை, 1 கிராம் இல்லை, அது கஷ்டப்பட்டு வாங்குகிறோம் இல்லையா. அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த தங்க நகைகளை தெய்வீகமாக மதிக்கணும், வைக்கிற இடத்துல தெய்வ பிரசாதங்களோடு வைக்கணும். ஒரு கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இது மாதிரி ஒரு அந்த 2 வாசனைக்கு 2 துளசி தளம், டப்போ அதுக்குன்னு ஒரு நகைப்பெட்டி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம கஜானானுவோம். கஜானான்னா அப்படியே பணம் நிறைய கோட்டையில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியதில்லை, நமக்கு அதுதானே கஜானா. அப்படிப்பட்ட நகைப்பெட்டியை தெய்வீகமான இடங்களில் தெய்வத்துக்கு அணிவிச்சு அந்த பிரசாதமாக வாங்கிக்கிறதோ அல்ல தெய்வத்துக்கிட்டே அந்த பக்கத்தில் வைக்கிறதோ, சுத்தமான ஒரு பெட்டி வாங்கி அந்த பெட்டியில் இந்த நகைகளை வச்சு அதற்கு வாசமான விஷயங்களை வைக்கிறதோ, அல்ல கோயிலுக்கு போய் வந்தீங்க இல்லையா, விபூதி குங்குமங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த பிரசாதத்தை ஒரு டப்பாவில் போட்டு அது பக்கத்தில் வச்சுக்கிறோம். அது மேலே கொட்டிடக்கூடாது, தட்டிடக்கூடாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சின்ன பாட்டில் வச்சுக்கோங்க, அதில் அந்த கோவில் பிரசாதம், அந்த கோவில் பிரசாதத்தோடு அந்த நகைகளை வைங்க, அது நம்மளை விட்டு போகாது. அப்படியே இக்கட்டான சூழல் விட்டு போனாலும் மீண்டும் அந்த வீட்டை தேடி வரும். அதுக்கு உயிர் இருக்கிறது உண்மையானா, அந்த லக்ஷ்மிகரம் இருக்காது, வாசம் செய்வது உண்மையானா, உலகத்திலே உயர்ந்த பொருள் உண்மையானா, அதை வைத்து நீ கையாளக்கூடிய தன்மையில் அது மீண்டும் உன்னை வந்து சேர்ந்துடும். சீக்கிரம் விடு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே அடகு வைக்காது இருக்க முடியாது, ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரும், ஏதோ ஒரு தடுமாற்றம் வரும். இப்போ ஒரு வீடே விற்றுடுறோம் இல்லையா, மங்களமான பொருள் தான், வீடு வைக்கக்கூடாது, விற்றுடுறோம். ஆனால் அந்த லக்ஷ்மிகரம் உன்னை தேடிக்கொண்டிருந்தால், அந்த லக்ஷ்மிகரத்தை நீ பாதுகாத்து உண்மை என்றால், அந்த லக்ஷ்மிகரத்துக்கு மரியாதை கொடுத்த உண்மைன்னா அதை விட பெரிய வீடு வாங்கிடுவேன், இதுதான் உண்மை. ஆகையால் தங்க நகைகளை சுத்தமான இடத்தில் தெய்வீகமான பொருட்களோடு தெய்வத்தோடு அதை இணைச்சி பத்திரமாக பாதுகாத்தீங்கன்னா உங்களை விட்டு தங்கம் விலகாது, தங்கம் வளரும். அதனால்தான் மகாலட்சுமி குடத்தை வச்சுருக்கிறப்போ 1-2 அப்படியே கொட்டும் தங்க நகைகளாக. அப்போது அவ்வளோ அபிரமமான செல்வம் தரணும்னா அதை நம்ம மதிக்கணும், கண்டு இடத்துல வச்சிடக்கூடாது. பெண்களுக்கு தயவுசெய்து கேட்குறது என்னென்னா, படுக்கறையிலையோ கட்டில் மேலேயோ பாத்ரூம்லையோ தங்க நகைகளை வைக்காதீங்க. இன்னும் ஒருபடி மேலே என்னென்னா, தங்கத்தை இடுப்புக்கு மேலே அணியின மாதிரி தவிர இடுப்புக்கு கீழே தங்க நகைகளை அணியக்கூடாது. மெட்டி போடுறது, கொலுசு போடுறதெல்லாம் தங்கத்தில் தவிர்க்கணும். அது சில காலத்தில் இருக்கிற தங்கத்தோடு அழிவு தேடிடும். காலில் சைனா போட கொலுசு மாட்டக்கூடாது, மெட்டி போடக்கூடாது. அப்படி போட்டால் அந்த நேரத்துக்கு சிறப்பாக இருக்கும், மரியாதையாக இருக்கும், கௌரவமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது லக்ஷ்மி கரத்தை கெடுக்கும். அரிஞ்சாங்காயிரு கூட வெள்ளியில் போடுவாங்க அந்த காலத்தில், ஆணுக்கும் பெண்ணுக்கும் போடுறதா இருந்தால் தங்கத்தில் போட மாட்டாங்க. அந்த காலத்தில் ஆள் இலை போல் ஒரு இது பண்ணி பெண் குழந்தைகள் கட்டுவாங்க அண்ணாக்கத்தில், மறைவாக இருக்கட்டும் அப்படின்னு. அது கூட அது குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான், அந்த குழந்தை தானே அது அந்த மாதிரி இடத்துல அதை கட்ட மாட்டாங்க. அப்படி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, தெய்வீகமான பொருளை தெய்வீகமாக மதித்து தெய்வீகமான அந்த பொருளை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு ஆழ்ந்தீங்கன்னா அந்த செல்வம் இன்னும் வளரும், உங்களை தேடி வரும், இன்னும் வளர்ச்சியை காணும். எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். நன்றி, நன்றிம்மா.